அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு சம்பந்தமான அறிவிப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு. அது எத்தனை சதவீதம், எப்போதிருந்து உயரப்போகுது அப்படிங்கிற முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி தற்போது 38% இருக்குது. ஸோ ஜனவரி மாதத்திற்கான அகவிலைப்படி உயர்வு எப்போது இருக்கும் அப்படிங்கிறத ஊழியர்கள் வந்து எதிர்பார்த்திருந்த நிலையில், ஸோ அதற்கான அறிவிப்பும் எவ்வளவு உயர்வு இருக்கும் அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்தும் விதமாக ஏஐசிபிஎன் தரக்குறியீடு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதாவது ஒவ்வொரு மாதத்திற்கும் அந்த மாதத்தோட இறுதியில் வந்து அந்த குறியீடு எண் வந்து விடுவாங்க. ஸோ அதை பொறுத்து அந்த மாதத்திற்கு வந்து எவ்வளவு உயர்ந்திருக்கு, அந்தந்த மாதங்களில் எவ்வளவு உயர்ந்திருக்கு அப்படிங்கிறதையும், அதை பொறுத்து டிஏ எவ்வளவு உயரப்போகுது அப்படிங்கிறதையும் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ கடந்த July 2022 அந்த ஏஐசிபிஎன் மதிப்பு வந்து 129. ஸோ 38% அப்போது டிஏ இருந்த நிலையில் ஸோ 38.64% உயர்ந்திருக்கும். அடுத்ததாக ஆகஸ்ட் மாதத்தில் ஏஐசிபிஎனோட வேல்யூ 130. ஸோ அப்போது டிஏவோட வேல்யூ 39.29% உயர்ந்திருக்கும். செப்டம்பர் மாதத்தில் ஏஐசிபிஎன் வந்து 131 புள்ளிகள். ஸோ அந்த செப்டம்பர் மாதத்திற்கு அதை கணக்கிடும் பட்சத்தில் அது டிஏ வந்து 40% உயர்ந்திருக்கும். ஸோ அக்டோபரில் 132 புள்ளிகளை வந்து உயர்ந்திருக்கும். ஸோ அப்போது டிஏவோட வேல்யூ வந்து 40.76% இருக்கும். ஸோ நவம்பர் மாதத்திற்கான ஏஐசிபிஎன் புள்ளி வந்து 132, அதே தான். ஸோ அப்போ வந்து 41.4% உயர்ந்திருக்கும். ஸோ அடுத்தது கடைசியாக December 2022 132 புள்ளிகள். ஸோ 42.04% வந்து டிஏ வந்து உயர்ந்திருக்கும். ஸோ 38% இருந்த டிஏ வந்து 42% வந்து உயர்ந்திருக்கு. அதாவது 4% வந்து டிஏ உயர்வு வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு இதிலிருந்து. ஸோ இந்த ஜனவரி மாதத்திற்கான டிஏ அறிவிப்பு வந்து கூடிய விரைவில் வந்து அரசு வெளியிடுவாங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த 38%-4% 42% உயர்ந்திருக்கு. ஸோ அதற்காக அடிப்படை ஊதியம் வாங்கக்கூடிய ஊழியர்களுக்கும் அல்லது அதிகபட்சமாக வாங்கக்கூடிய ஊழியர்களுக்கும் இந்த சம்பள கணக்கீடு வந்து நீங்கள் 42% வச்சு நீங்கள் வந்து போட்டு பார்த்துக்கலாம்.